எதிர்வரும் 13ஆம் திகதியுடன் பதவி விலக உள்ளதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் அவர் சபாநாயகருக்கு அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கட்சித் தலைவர்களின் கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்கள் முன்னதாக சபாநாயகரினால் ஜனாதிபதிக்கு அறிவிக்கப்பட்டது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி அவர் குறித்த அறிவிப்பை விடுத்திருந்தார். பிரதமர் உள்ளிட்ட கட்சிகளின் பிரதிநிதிகளினால் குறித்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக ஜனாதிபதிக்கு சபாநாயகர் அறிவித்தார். நாடாளுமன்ற ஜனநாயக முறைமைக்கு உட்பட்டவாறும் அரசியலமைப்பின் பிரகாரமும் அடுத்த நடவடிக்கையாக பதில் ஜனாதிபதியை நியமிப்பதற்காக 7 நாட்களுக்குள் நாடாளுமன்றம் கூட்டப்பட்டு பொது இணக்கப்பாடு பெறப்பட வேண்டும். அவ்வாறு நியமிக்கப்படும் ஜனாதிபதியின் கீழ் தற்போதைய நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் சர்வக்கட்சி உறுப்பினர்களுக்குடைய இணக்கப்பாட்டுக்கும் அமைய புதிய பிரதமர் தலைமையிலான இடைக்கால அரசாங்கத்தை நியமித்தல் வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதையடுத்து உரிய காலத்தில் நாடாளுமன்ற தேர்தலை அறிவித்து புதிய நாடாளுமன்றத்தை அமைக்க மக்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் எனவும் கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. அத்துடன் பிரதமரினால் மேலதிகமாக 3 யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதி உடனடியாக பதவி விலகி பிரதமர் பதில் ஜனாதிபதியாக நியமிக்கப்பட வேண்டும். அதன் பின்னர் புதிய பிரதமரின் கீழ் புதிய அரசாங்கம் அமைத்தல் அல்லது ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோர் பதவி விலகி நாடாளுமன்ற பிரதிநிதி ஒருவரை பதில் ஜனாதிபதியாக்கி சர்வகட்சி இணக்கத்துடன் புதிய பிரதமரை நியமித்து இடைக்கால அரசாங்கத்தை நிறுவுதல் ஆகிய முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்டதாக குறித்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிலிருந்து விலகி சுயாதீன நாடாளுமன்ற உறுப்பினராக செயற்பட உள்ளதாக பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். தமது உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் பக்கத்தில் அவர் இதனை பதிவிட்டுள்ளார். அத்துடன் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சர் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் ஆகிய அமைச்சு பதவிகளிலிருந்தும் விலகுவதாக அவர் அறிவித்துள்ளார். சர்வகட்சி அரசாங்கம் ஒன்றை உருவாக்குவதே பெரும்பாலான மக்களினதும் மதத் தலைவர்களினதும் எதிர்பார்ப்பாகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இதேவேளை நளின் பெர்னாண்டோ மற்றும் மனுஷ நாணயக்கார் ஆகியோரும் தங்களது அமைச்சு பதவிகளிலிருந்து விலகியுள்ளனர். இஸ்லாம் மக்களின் புனித பண்டிகையான ஹஜ் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது. தற்போதுள்ள இடைவெளி மற்றும் வேறுபாடுகளை நீக்கி சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் உருவாக்குவதே ஹஜ் பண்டிகையின் முக்கிய நோக்கமாகும். இது உலகளவில் இஸ்லாம் மக்களால் கொண்டாடப்படும் முக்கிய பண்டிகையாகும். போராட்டத்துக்காக நேற்றைய தினம் கொழும்புக்கு வந்த மக்கள் கோட்டையில் உள்ள ஜனாதிபதி மாளிகை மற்றும் ஜனாதிபதி செயலகத்திற்கு அருகிலேயே தொடர்ந்தும் உள்ளனர். நேற்று முற்பகல் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மக்கள் காவல்துறை தடைகளை மீறி ஜனாதிபதி மாளிகை மற்றும் ஜனாதிபதி செயலகம் என்பவற்றை முற்றுகையிட்டனர். அத்துடன் அலரி மாளிகைக்குள்ளும் சென்றிருந்தனர். நேற்றைய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து நேற்று முன்தினம் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கழனி பல்கலைக்கழகத்திலிருந்து ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்றை முன்னெடுத்திருந்தது. அவர்கள் கொழும்பு கோட்டை பகுதியில் இரவு முழுவதும் தங்கினர். இந்த நிலையில் நேற்றைய தினம் நாட்டின் பல பகுதிகளிலிருந்து போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து ஆயிரக்கணக்கான மக்கள் கொழும்புக்கு சென்றிருந்தனர். நேற்றைய போராட்டத்தில் 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அவர்களில் 2 காவல்துறையினரும் அடங்குகின்றனர். இதேவேளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களில் 2 துப்பாக்கி சூட்டு காயங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் குறிப்பிடுகின்றன. துப்பாக்கி சூட்டு காயங்களுக்கு உள்ளாகியுள்ள 2 ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 3,700 மெட்ரிக் டன் எரிவாயு அடங்கிய கப்பல் இன்று பிற்பகல் 3 மணியளவில் நாட்டை வந்தடைய உள்ளது. சீரற்ற காலநிலை காரணமாக குறித்த கப்பல் நாட்டை வந்தடைவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 11ஆம் மற்றும் 16ஆம் திகதிகளில் 3,700 மெட்ரிக் டன் எரிவாயு அடங்கிய 2 கப்பல்கள் நாட்டை வந்தடையும் என லிட்டோ நிறுவனத்தின் தலைவர் முதித்த பீரிஸ் குறிப்பிட்டார்.
இதற்கமைய இந்த மாதத்துக்குள் 30,000 மெட்ரிக் டன் எரிவாயு நாட்டுக்கு கொண்டு வரப்படவுள்ளது. 100,000 மெட்ரிக் டன் எரிவாயுவை இறக்குமதி செய்வதற்காக அண்மையில் லீட்ரோ நிறுவனத்தினால் ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கொள்ளப்பட்டிய பகுதியில் உள்ள பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு சொந்தமான வீட்டின் மீது நேற்றிரவு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களினால் இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் அவரது வீட்டில் தீப்பரவல் சம்பவமும் பதிவாகியுள்ளது. முன்னதாக குறித்த பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்களை கலைப்பதற்காக காவல்துறையினர் கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகம் நடத்தியிருந்தனர். இந்திய கடன் திட்டத்தின் கீழ் இலங்கைக்கு வழங்கப்பட்ட யூரியா உர தொகுதி இன்று உத்தியோகபூர்வமாக அரசாங்கத்திடம் கையளிக்கப்படவுள்ளது. இந்த செயற்பாடு இன்று முற்பகல் 10 மணியளவில் இலங்கை துறைமுக அதிகார சபையின் ECT 2 இலக்க முனையத்தில் இடம்பெறவுள்ளது. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லே உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கவுள்ளனர். இந்திய கடன் திட்டத்தின் கீழ் 40,000 மெட்ரிக் டன் யூரியா உரம் தாங்கிய கப்பல் நேற்று முற்பகல் நாட்டை வந்தடைந்தது. அந்த உரத்தை தரையிறக்கும் பணி நேற்றைய தினம் இடம்பெற்றது. 3 சர்வதேச தரப்படுத்தல் நிறுவனங்களினால் குறித்த உரத்தின் தரம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். ஓமானிலிருந்து நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ள குறித்த உரத்தின் மாதிரிகளை தேசிய தாவர காப்பு சேவை நிறுவனத்திற்கு அனுப்பி தரப்பரிசோதனை முன்னெடுக்கப்படவுள்ளதாகவும் விவசாய அமைச்சர் தெரிவித்துள்ளார். குறித்த 65,000 மெட்ரிக் டன் உரத்தில் 30,000 மெட்ரிக் டன் நெல் உற்பத்திக்காக வழங்கப்படவுள்ளதோடு 20,000 மெட்ரிக் டன் சோள பயிற்சிகைக்காகவும் எஞ்சியவை தேயிலை உற்பத்திக்காகவும் வழங்கப்படவுள்ளது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.sooriyanfmnews.lk என்ற எமது இணைய தளத்துக்கு பிரவேசியுங்கள்.